எல்லோருக்கும் உலகத்தில் உள்ள என்னுடைய சீடர்கள் அனைவருக்கும் என்னுடைய பக்தர்கள் அனைவருக்கும் என்னுடைய ஆத்மார்த்தமான வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். நீங்கள் வந்து இந்த ஆசிரமம் கட்டுறதுக்கு பெரும் உதவி பண்ணியிருக்கிறீங்க. அதை வாயால் நன்றி சொல்லி தீராதந்தேதி அடுத்த மாதம் நவம்பர் 29 ஞாயிற்றுக்கிழமை பௌர்ணமி வருது. அது அன்றைக்கி ஆசிரமம் ஓப்பனிங் பண்ணுறதா இருக்கிறோம். ஆனால் இந்த ஜனங்க வந்து மக்கள் ஒரே டைமில் கூடனா அது கவர்மெண்ட்டு இப்போ பிரச்சனையாக இருக்குது. இந்த கொரோனாஸ் பிரச்சனையால் ஒரே நேரத்தில் ஒரே நாளைக்கு கூட முடியாத இருக்குது. அதனால் என்ன பண்ணிட்டோன்னா சில மாற்றங்களை பண்ணியிருக்கிறோம். 27 28 29 மூணு நாளும் உபதேசம் கொடுக்கப்படும். அந்த மூணு நாளைக்கு யார் யார் வரீங்கன்றத ஒரு நாளைக்கு ஒரு 200 பேருக்குள்ளே தான் வர முடியும். அந்த 200 பேருக்குள்ளே முன்பதிவு பண்ணிக்கணும். பணம் கட்டி முன்பதிவு பண்ணி 1200 ரூபாய் கட்டி முன்பதிவு பண்ணிக்கிறவங்க மட்டும் வாங்க, மற்றவங்க மறுநாள் வாங்க. ஏன்னா ஒரே நேரத்தில் கூட்டம் கூடிச்சுன்னா இப்போ இந்த கொரோனாஸ் பிரச்சனையால் அப்புறம் ஏதாவது பிரச்சனைகள் வந்துடும். உங்களுக்கும் பிரச்சனையாக இருக்கும், எங்களுக்கும் பிரச்சனையாக இருக்கும். அது வரக்கூடாதுன்னா நீங்கள் தான் அதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி நடந்துக்கணும். அதனால் முன்பதிவு கட்டாயம் பண்ணிக்கணுங்க மட்டும் வாங்க, மற்றவங்க தயவுசெய்து வராதிங்க. ஒரு 2 மாதம் போச்சுன்னா அப்புறம் எல்லோரும் ஒன்று கூடலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அந்த முன்பதிவு பண்ண வேண்டிய நம்பர் சொல்கிறேன். பேர் தியாகு, 8825454432 இது ஒரு நம்பரு, இவர்கிட்ட முன்பதிவு பண்ணிக்கலாம். அதே மாதிரி இன்னொரு நம்பரு சிவகுமார், 9952304545 இவங்க ரெண்டு பேர்கிட்டவும் நீங்கள் ஒரு 200 பேருக்குள்ளே ஒரு நாளைக்கு முன்பதிவு பண்ணிக்கின்னு வந்தீங்கன்னா வெள்ளிக்கிழமையும் உபதேசம் உண்டு, சனிக்கிழமை உபதேசம் உண்டு, ஞாயிற்றுக்கிழமையும் உபதேசம் உண்டு. நன்றி, வணக்கம். தாய் தர்மா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் ஆத்ம வணக்கங்கள். உங்கள் அனைவரையும் இந்த நிகழ்ச்சியில் பார்த்ததில் ரொம்பவே சந்தோஷம். பிரம்மஸ்ரீ நித்யானந்தம் சுவாமிகள் அவங்களுடைய ஸ்பீச்சை தான் நம்ம ஒவ்வொரு எபிசோட்லையும் பார்த்துட்டு வந்துட்ருக்கோம். அதே மாதிரி இன்றைக்கு நமக்காக சுவாமி அவர்கள் என்ன விஷயங்கள் எல்லாம் சொல்லித்தர போகிறாங்க அப்படிங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ நிறைய புராணங்கள் வந்து நம்ம வீட்டில் வந்து படிக்கிறாங்க. சரி, இந்த கருட புராணம் மட்டும் படிக்கக்கூடாது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. படித்தா ஏதாவது ஆகிடும் அப்படின்னு. சரி, அதுக்கு எதுக்கு எழுதி வைக்கணும் அந்த புராணத்தை? படிக்கக்கூடாததை ஏன் எழுதி வைக்கணும்? எல்லாரும் படிக்கணும் தான் எழுதுனாங்க. ஆமாம், இவன் பயத்துக்குனால இவனை படிக்காத படிக்கிட அப்படின்னு எதனா ஒன்று பசினே இருப்பான். இவன் ஊரில் ஒரு 1000 வயசாக இருக்கும், இவன் 1080 வயசு இருக்கும், அது செத்து போயிருக்கோம். கருட புராணம் படித்த எங்கள் 1000 செத்து போச்சு, இனிமேல் கருட புராணமே படிக்கக்கூடாது அப்படின்டுவான். இந்த மாதிரி சம்பவங்கள் எழுதப்பட்ட எழுத்து அத்தனையும் படிக்கிறதுக்காக எழுதப்பட்டதுதான். இது படிக்கலாம், அது படிக்கலாம், இல்லை எதை ஒன்றா உனக்கு எது பிடிக்குதோ அதை படிக்கலாம், இல்லை இதுதான் படிக்கணும் அதுதான் படிக்கணும்னு ஒன்றும் சட்டமே கிடையாது. மனசை பொறுத்து தான் சாமி. நான் படிக்கிறது நல்லது அப்படின்னு நீ நினச்சிட்டீன்னா அது படிக்கிறது நல்லது தான். இப்போ அந்த ஐயோ இது ஆபத்தானதுன்னு நினச்சிக்கினா படிச்சுன்னா அது ஆபத்து தான். அதில் நிறைய கெட்ட விஷயங்கள் கூறப்பட்டிருக்கோ. அப்போ கெட்ட விஷயம் எல்லாத்துலேயும் எதில் இல்லை? பகவத்கீதையில் இல்லையா கெட்ட விஷயம? மகாபாரதத்தில் இல்லையா கெட்ட விஷயம்? ராமாயணத்தில் இல்லையா கெட்ட விஷயம்? எல்லாத்துலேயும் கெட்ட விஷயம் இருக்கும். நீ நல்ல விஷயத்தை எடுத்துக்கோ. கெட்ட விஷயத்தை உனக்கு எதுக்கு? நல்லவனுக்கு கெட்டவன் எடுத்துக்கிட்டாத்த. அதனால் நம்ம எடுத்துக்கிறத அதுதான் சொன்னேன், உன் மனசு பக்குவப்படுறதை பொறுத்துக்குது. அது சொல்லு, நீ மனசு பக்குவப்படணும் அப்படின்னு சொல்கிறீங்க. சரி, இந்த உள்ளத்தில் இந்த நான் என்கின்ற அகந்தையை வந்து போக்கணும்னா நம்ம எப்படி நடக்கும்? என்னமே போகவே போகாது. அது உங்கள்கிட்டருந்து மட்டும் உருவாகல, உங்கள் அப்பாக்கிட்டேருந்து வந்தது, உங்கள் அம்மாக்கிட்டேருந்து வந்தது. அது எப்படி ஒரு நாள் எடுத்து போட்டுற முடியாத்த? அது உள்ளுக்குள்ளே ஊறி போய்க்குது உடம்பெல்லாம். அது எப்படி எடுத்து போடுவேன்? அதுக்கு ஒரு நல்ல குருக்கிட்ட போய் குரு சொல்கிறபடி செய்துக்கினேன்னா நாளடைவில் அது அழிஞ்சிடும். அதுவும் ஒரு நாள் ரெண்டு நாள் ஒரு மாதம் 2 மாதத்தில் அழியாது, காலப்போக்கில் அழிஞ்சிடும். அது நான் என்ற அகங்காரம் வேற, நான் என்ற பொருள் வேற. இது ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. நான் என்ற பொருள் இருக்கிற வரைக்கும் தான் நீ என்ற பொருள் இருப்பேன், நீ என்ற பொருள் இருக்கிற வரைக்கும் தான் நான் என்ற பொருள் இருப்பேன். நான் என்றது ஒன்று இல்லைன்னா நீ என்றது ஒன்று இல்லை இல்லையா? அப்போ நான் என்றது ஆன்மா. அந்த நான் இருக்கிற வரைக்கும் தான் நம்ம நடமாட்டோம். ஆனால் அந்த நானில் அகங்காரம் சேர்ந்ததுன்னா அடுத்தவனை பாதிப்புக்கு உள்ளாக்கும்.
அந்த அகங்காரம் சேர விடக்கூடாது. இது நமக்கு எதுக்கு? அடுத்தவன் வாழ்ந்தான்னா செத்தா நமக்குன்னா, அவன் நல்லா இருந்தா நமக்குன்னா, கெட்டு போனா நமக்குன்னா, நம்ம நம்மளாக இருக்கலாம் அப்படின்னு இருந்துட்டால் அகங்காரம் அழிஞ்சிடும். எது செய்தாலும் நான் தான் முன்னே போனால் அகங்காரம் உச்சத்தில் நிற்குதுன்னு அர்த்தம். அதனால் அந்த அகங்காரம் உனக்குள்ளே இருக்கிற வரைக்கும் நாலு இடத்துல அகங்காரம் நல்ல பேர் வாங்கி கொடுக்கும். அவரை மாதிரி தைரியசாலி யாரும் இல்லைப்பா, எது இருந்தாலும் அவர் வந்து செய்வார்ப்பா அப்படின்னு ஒரு இடத்துல அசிங்கப்படுத்திட்டோம். அதோட வாழ்க்கையில் எழுந்துக்க முடியாதாக்கிட்டோம். அதனால் அகங்காரம்ன்றது அழிவை உண்டாக்கக்கூடியது, அடுத்தவனை ஏளனப்படுத்தக்கூடியது. அது இருக்கக்கூடாது, அதை அழிச்சிடுங்க. அன்பு வளரட்டும், அது அடுத்தவனுக்கும் நல்லது உனக்கும் நல்லது. அன்பில் தான் கடவுள் இருக்கிறான், அகங்காரத்தில் நீ இருக்கிற. அதனால் கடவுளை உனக்குள்ளே வர வச்சுக்கோ, உனக்குள்ளே இருக்கிற அகங்காரத்தை வெளித்தித்திடு, உன் வாழ்க்கை சுபிட்சமாக இருக்கும். சொல்லுங்கள். நன்றி சாமி. நம்மளோட முற்பிறவியை வந்து அறிய முடியுமா சாமி? முடியாது. ஒருத்தர் வந்து ஒரு சத்குருன்னு சொல்லிட்டு இருக்கார், எனக்கு முற்பிறவி என்னால் அறிய முடியாது அப்படின்ட்டு மக்கள்கிட்ட சொல்லியிருக்காரு. சரி, இப்போ உங்களோட நிலைப்பாடு என்ன சுவாமி? நான் கூட ஒரு பத்து பேர் முற்பிற போன பிறப்பது இல்லை, ஒரு இப்போ 20 பிறப்பது கூட அறிஞ்சிருக்கிறேன். நான் கூட சொல்லிருக்கலாம், காட்ட முடியுமா? முடியாது. அப்புறம் ஏன் போகணும்? இந்த மாதிரி பொய்யெல்லாம் நான் பேசுறதில்லை. ஏன்னா முற்பிறவியினுடைய நிலை எனக்கு தெரிஞ்சதுன்னா, நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொன்னேன், சிங்கப்பூரில் வந்து ஒரு கணவன் மனைவி வீட்டுக்கு வந்தாங்க. கணவன் சொல்கிறாரு, நான் பாதி ஆன்மீகவாதிங்க அப்படின்னாரு. ஓ, ரொம்ப சந்தோஷங்க அண்ணன். பாதி ஆன்மீகவாதி எப்படிங்கிறார் தெரியுமா? கை நிறைய கவுர் கட்டிங்கிறாரு, அதில் ஒரு பிரேஸ்லைட் போட்டுங்கிறாரு, கழுத்தில் ஊர்பட்ட கொட்டை போட்டுங்கிறாரு, அதில் ஒரு செயின் போட்டுங்கிறாரு. இவர் ஆன்மீகவாதியாம். சார், நான் மாதம் ஒரு 50 பேரை இமயத்துக்கிட்டுன்னு பாருங்கள், சிவபெருமா நாங்கள் உட்காந்துக்கிறார பாத்தியப்பா பண்ணான். இது வந்து டூர் போயின்னுக்கிறீங்க, இது ஆன்மீகன்ற பேர் இல்லைப்பா இதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு போனேன். அவர் சொல்கிறார், எங்கள் சம்சாரத்துக்கு ஒரு சந்தேகங்கன்னார். என்னப்பா சந்தேகம்னா? இல்லை சாமி, நான் போன பிரிவில் என்னவா இருந்தேன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு என்கிட்ட கேட்டாங்க. நான் சொன்னேன், போன பிரிவில் ரோடு ரோடாக பிச்சை எடுத்தம்மா, இப்போ எடுக்கிறியாமான்னு. இல்லை எடுக்க மாட்டேன். ஏன் எடுக்க மாட்டேன்? போன பிரிவில் அதான் நான் இருந்தேன், இப்போ செய்யாத செய்ய மாட்டேன்ற. ஏன்? சிங்கப்பூரில் ரெண்டு பிள்ளைங்க நல்லா வசதியாக இருக்கிறீங்க, அதனால் பிச்சை எடுக்க மாட்டேன்ற. சரி, அதை விட வசதியான வேலை ஒன்று இருக்குது. போன பிரிவில் சாம்ராஜ உடையாருக்கு தங்கச்சியாக இருந்தேன், போய் பாகங்கள்மா மைசூரில் இருந்தேன். இல்லை கேட்க முடியாது. அப்புறம் எதுக்கு போன பிரிவி இந்த பிரிவியை பற்றி பேசுகிறேன்? இப்போ பிறந்துட்ட சாக போகிற இந்த இடையில் என்ன செய்யணும்னு யோசி. போன பிரிவியாக அதுக்கு முன் பிரிவியெல்லாம் தெரிஞ்சுக்கணும், என்ன பண்ண போகிறேனே? ஒன்றும் பண்ண முடியாது. இறைவன் வந்து பேரறிவால் ஒரு உடலில் இருக்கும்போது இருக்கிற நினைவு, உன் உடலை விட்டு உயிர் பிரிஞ்ச உடனே அந்த நினைப்பு அந்த உடலோடு அழிஞ்சுது. ஆமாம். அந்த நினைப்பு இருந்துச்சுன்னு சொன்னால் உலகம் இந்நேரத்துக்கு நீ நான் இங்கே உட்காந்து மாட்டேன், உலகமே இருந்திருக்காது, அழிஞ்சு போயிருக்கும் விபரீதமாய். அதனால் இறைவன் பெரிய மகான், அவன் அறிவாளி. அவன் இந்த உடலில் இருக்கிற வரைக்கும் தான் உனக்கு எல்லா நினைப்பும், அந்த உடல் விழுந்ததுன்னா எல்லா நினைவும் மறந்து போட்டோம். மறந்தால்தான் உலகம் வாழும், நினைவு இருந்தால் உலகம் அழியும். அவ்வை சொல்லுது, ஒரு ஞானி போய் அவ்வையக்கிட்ட கேட்குறான், அம்மா நான் மூணு பிறவியை பற்றியும் தெரிஞ்சுக்கணும், முப்பிறவி பற்றி, அடுத்த பிறவியில் நான் என்ன வாங்க போகிறேன் தெரிஞ்சுக்கணும், இந்த பிறவியில் என்ன வாழறேன்னு தெரிஞ்சுக்கணும், போன பிறவியில் என்ன இருந்தேன்னு தெரிஞ்சுக்கணும். சரிப்பா, இப்போ இந்த பிறவியில் நீ சாமியார் ஆகிட்ட இல்லையா? போன பிறவியில் ஒரு நாட்டுக்கு ராஜாவாக இருந்த, இப்போ நீ ராஜாவை ஆவியா இல்லை ஆன்மீகத்தில் இருப்பியா? இல்லை, நான் ஆன்மீகத்தில். அப்புறம் போன பிறப்பை பற்றி எதுக்கு பேசுகிறேன்? அதனால் தேவையற்ற பிரச்சனைகளை பேசி கற்பனையில் உருவாக்குறது இது. எவனாலையும் போன பிறப்பை பற்றி தெரிஞ்சுக்கவே முடியாது சாமி, இது வந்து ஒரு கற்பனை. ஏதாவது உன் உயிருக்கு அடையாளங்க தான், 1000 பொய் சொல்லிட்டு அதுக்கு அடையாளங்க தான், காட்ட முடியுமா? சொல்ல முடியாது. முடியாததை ஏன் சொல்லிங்கிற? முடியறத பேசிட்டு போ, செய்யிட்டு போ. நம்ம இந்த பிறவியில் இருக்கக்கூடிய வாழ்க்கையினுடைய லட்சியம் என்ன? இந்த பிறப்பு எதற்காக சாமி? இது இந்த பிறப்பில் லட்சியம், ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு வித லட்சியம் உண்டு. ஒரு மனிதன் என்ன செய்கிறான்? இந்த உலகத்திலே நான் தான் பணக்காரனாகணுன்ற லட்சியம்.
இந்த இந்த ஊர்லேயே நான் தான் என்னை விட குடிகாரனே இருக்கக்கூடாதுன்ற லட்சியம். இந்த ஊர்லேயே என்ன மாதிரி தீடம் யாருமே இருக்கக்கூடாதுன்ற ஒரு லட்சியம். இந்த ஊர்லேயே என்ன மாதிரி படித்தவன் இருக்கக்கூடாதுன்ற ஒரு லட்சியம். இந்த ஊர்லேயே நான் தான் பெரிய அரசு லட்சியம். இப்படி ஒவ்வொரு மனிதனுக்கு ஒவ்வொரு லட்சியங்கள்னு வச்சுன்னுக்குறாங்க. ஆனால் மனித பிறவியினுடைய லட்சியம் என்னன்னா, எல்லா உலகத்தில் இருக்கிற உயிரினங்கள் மாதிரி நீ ஒரு உயிரினம் இல்லையா. ஆனால் உனக்கும் அந்த உயிரினத்துக்கும் என்ன வித்தியாசம்னா, உனக்கு மட்டும்தான் பாசம், உனக்கு மட்டும்தான் பற்று, உனக்கு மட்டும்தான் ஆசை, மற்ற உயிரினங்களுக்கு கிடையாது. இந்த ஆசை பாசம் பற்று இது எதுக்காகன்னா, இறைவனை பற்றத்துக்காக வந்த உடல் அமைப்பு இது. ஆனால் அதுதான் உன்னுடைய குறிக்கோள், அதுக்காக தான் வந்த. ஆனால் அதை மறந்துட்டு இந்த உலகத்துக்கு மேலே பற்ற வச்சுக்கின்னு குறிக்கோள்னு வளர்ந்துக்கின்னு வாழ்ந்துன்னுக்குறேன். நான் அரசியலில் பெரிய ஆள், நான் பணக்காரனில் பெரிய ஆள், நான் வியாபாரத்தில் பெரிய ஆள், நான் ரவுடீஸில் பெரிய ஆள், இப்படி அவன் ஒரு ஒரு குறிக்கோள்னு வச்சா, இது எதுவுமே குறிக்கோள் கிடையாது. குறிக்கோள்ன்றது உன் பிறப்பு இறைவன் ஆலயத்துக்கு வந்த குறிக்கோள். ஆனால் அதை மறந்து நீ எதையோ செய்துன்னுக்குற. இதெல்லாம் எவனுக்கும் ஒரு குறிக்கோள் கிடையாது. இப்போ அரசியல் கட்சி, ஒவ்வொரு அரசியல் கட்சிக்கும் ஒரு ஒரு கொள்கை வகுத்து வச்சுக்கிறாங்க. அப்போ அந்த அரசியல் கட்சி என்ன பண்ணும், அவன் கொள்கைப்படினா தனித்து தான் நிற்கணும். கூட்டணி சேர்ந்தால் கொள்கை இருக்குதா? இல்லை இல்லை. அப்போ எந்த அரசியல் கட்சிக்கும் கொள்கை இல்லை. ஆனால் மேடை ஏறி கொள்கை கொள்கை கொள்கைன்னு பேசுவோம். அது மாதிரி இவன் குறிக்கோள் குறிக்கோள் குறிக்கோள், ஒரு குறிக்கோளும் கிடையாது இவங்ககிட்ட. இதான் சாமி வித்தியாசம். நன்றி சாமியா, பலக எல்லா கேள்விங்க சொன்னீங்க. இது பார்க்கறதோடு மட்டும் நிறுத்திடாதீங்க. உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே இந்த வீடியோ பற்றி ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கீழே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. நன்றி.